வணக்கம் வெல்கம் டு மலேசியா தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து கோழிக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வியூவர்ஸ் இப்போ தேவையான பொருட்கள் பார்ப்போம் கோழி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு லவங்கப்பட்டை இரண்டு லவங்கப்பூ மூன்று ஏலக்காய் ஒரு ஐந்து இல்லைனா ஆறு எடுத்துக்கோங்க பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் கறி மிளகாய்த்தூள் ஐந்து டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் விழுது மூன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் ஒரு கப் கறிவேப்பிலை மூன்று கொத்து எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் கடைசியாக உப்பு தேவையான அளவு வாங்க வியூவர்ஸ் இப்போ கோழிக்கறி எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இது மூணு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கங்க அதான் சொன்ன எண்ணெய் சூடானதும் கடுகு பட்டை பூ ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஏலக்காய் போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதும் வெங்காயத்தை போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கோழி தொழில்கள் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா செஞ்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் சுற்றில நல்லா கிளறி விட்டாச்சு இதில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க அடிக்கடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை திறந்து ஒரு தடவை கிளறி விட்டுடுங்க பாருங்கள் வியூவர்ஸ் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து நான் மூடியை திறந்து கிளற போகிறேன் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ஓகே வியூவர்ஸ் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம மூடியை திறந்துடலாம் பாருங்கள் இது கோழி ஓரளவு நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மசாலா பொருட்களை கலந்துக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ மசாலா பொருட்களை கலந்துக்குவோம் முதல்ல கறி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் மூணையும் ஒன்றா ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துக்குங்க இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இந்தமாரி நல்லா கலந்துக்குங்க கலந்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம கோழியோடு சேர்த்துக்குவோம் கூடவே அரைத்த காய்ந்த மிளகாய் வழுதையும் நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கிங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க பாருங்கள் வியூவர்ஸ் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இது பச்சை வாசனை போக வரைக்கும் வேக வைப்போம் ஓகே வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைச்சாச்சு இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறின பிறகு இந்த மாதிரி கொதி வரும் கொதி வந்த பிறகு நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க தேங்காய் பால் கலந்து கொதி வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கூடவே தக்காளியும் போட்டுக்கோங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் பால் தக்காளி எல்லாம் கலந்த பிறகு நமக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம வந்து இந்த கறியை கொதிக்க விடுவோம் ஓகே வியூவர்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட கோழிக்கறி வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே வியூவர்ஸ் பாருங்கள் நம்மளோட கோழிக்கறி ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம இதை பரிமாறலாம் பாருங்கள் வியூவர்ஸ் நம்மளோட சுவையான கோழிக்கறி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்